அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மிரர் ட்ரீம்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் போயிங் கண்டுபிடிச்சிருக்க லைட் வெயிட் மெட்டல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியலில் 99.99% காற்று மட்டும்தான் இருக்குது. இந்த மெட்டல் மைக்ரோ லேட்டிஸ் என்கிற ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ லேட்டிஸ் என்றால் 3D ஓப்பன் செல்லுலர் பாலிமர் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய போன் தான். போனோட வெளிப்பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாலோவாக இருக்கும். உங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள், அது ரொம்பவே கிளியராக புரியும். இந்த காரணத்தினால தான் நம்மளோட போன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த மெட்டீரியலோட ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்ப்போம். ஒன்று, கம்ப்ரஷன் எனர்ஜி அப்சார்ப்ஷன், அதாவது எந்த அளவுக்கு கம்ப்ரஷன் ஆகும்போது எனர்ஜி அப்சார்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதோட லைட் வெயிட் நேச்சர். இந்த மெட்டீரியலோட அட்வான்டேஜை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டையை 25வது மாடியிலேருந்து கீழே போட்டோம்னா அது கண்டிப்பாக உடையும். அது உடையாமல் இருக்க பபுள் ரேப் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு பபுள் ரேப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முட்டையை சுற்றி 3 feet அளவுக்கு பபுள் ரேப் பண்ணணும். அப்போ தான் அது கீழே விழுந்தால் உடையாமல் இருக்கும். அதுவே இந்த மைக்ரோலாட்டிக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. ஒரு மினிமம் ஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும், முட்டை கீழே விழுந்தாலும் உடையாமல் இருக்கும். இதுதான் இந்த மைக்ரோலாட்டிக்ஸோட அட்வான்டேஜ். போயிங் இந்த டெக்னாலஜியை ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறாங்க. இது மூலமாக ஏர்க்ராஃப்டோட ஸ்ட்ரக்சரோட வெயிட்டை ரொம்ப ரீசனபிள் அளவுக்கு கம்மி பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஏர்க்ராஃப்டோட இன்டீரியர்ஸ் கூட இது யூஸ் பண்ணலாம். லைக் சைட் வால், பென்ஸ், சீட், எக்ஸட்ரா. இந்த டெக்னாலஜி ஏர்க்ராஃப்டோட வெயிட்டை ரொம்பவே ரீசனபிள் அளவுக்கு கம்மி பண்ணும். அப்புறம் என்ன, ஏர்லைன்ஸ் கொண்டாட்டம் தான், அவங்க அதிகமான பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போக முடியும். உங்களுக்கு இந்த மெட்டீரியலை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.